திருச்சிற்றம்பலம் தெல்லையம் மலம் இல்லையா அந்த இறைவன் நடனம் ஆரக்கூடிய பேருக்கு திருச்சிட்டுமூலம் பேர் அந்த அம்பலத்துக்கு அதே போல் இந்த படி வந்து பஞ்சாக்கர படி சொல்லுவாங்க அந்த ஐந்து எழுத்து குறிக்கும் இறைவன் வந்து ஜாதி மதம் மொழி நல்லா கடந்தவர் எல்லாம் உயிரிலும் கலந்துருக்கார் கடந்திருக்கார் அப்போ ஒரு சாரார் வந்து அவங்களை வழிபாடு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து அது ஒரு தண்ணீர் பட்டுதல் குற்றம் அதாவது நம்ம உயர்ந்தவங்க நாம் சொல்லக்கூடாது சென்ற ஆண்டு பெண் ஒருத்தர் வந்து அவங்க வழிபாடு கணக்கு சபை ஏறி போகும்போது அவங்களை தரைக்கிறவனத்தை பயன்படுத்தி அவங்க வெளியில் வந்து தள்ளியிருக்காங்க திருநாளை போகிறத்துல வந்தனர் அவர் அந்த ஒரு வாசல் வழியாக போனால் சொல்லிட்டு அங்கேயும் அந்த சவுரை வந்து ஒரு குறுக்க சவரை எழுப்பி வச்சிருக்காங்க இன்னும் அந்த சவுரு இருக்குது தீண்டாமை சுவர்னு அதை எழுப்பி வச்சிருக்காங்க மன்னர் வந்து பார்க்க வராரு யார் யார் வந்து யார் நியமிச்சிருக்காங்க எப்படி பண்ணி நடக்கும் பார்க்க வரும்போது இங்கே வந்து பார்த்தா உன்னோட ஆள் எங்கள் மண்ணில் இந்த வந்தார் ஒருத்தர் இவர் வந்து சாப்பிட்டாரு படுத்துட்டாருன்னு சொல்லும்போது வேலை பார்க்காம தூங்கிட்டு இருக்காரு வெள்ளம் வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு இருக்கான்னு சொல்லி பிறம்படுத்து வாங்குறாரு அவர் மேலே அது ஓகும் போது அவரை தவிர மற்ற அளவு அந்த அடி விழுது அப்போ தான் தெரியுது வந்தது சிவபெருமானு சொல்லிட்டு இந்த ஒரு நடாஜர் சிலையை வச்சு வழிபாடு பண்ணி கொண்டு போயிட்டு அந்த நாசா விஞ்ஞான மையத்தில் வச்சு வழிபாடு பண்ணும்போது அவங்க அந்த திருப்பி அந்த செயல்பாடு பண்ணும்போது அது வந்து வெற்றிகரமாக அடைஞ்சிடுறது வரலாற்று செய்தி வந்து எல்லா ஊடகங்களையும் அப்போ வந்தது இது உண்மையாக நடந்த ஒரு விஷயம் உலகத்தின் மையப்புள்ளி எதுவும் ஆராய்ச்சி பண்ணாங்க அதில் வந்து பண்ணும்போது ஆசியா வந்தது ஆசியாவில் இந்தியா வந்து இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு சிதம்பரம் வந்தது சிதம்பரத்துலேயும் இப்போ நடாஜ் ஆடப்படுற அம்பலம் அந்த இல்லையா உலகத்தின் புள்ளியா இருக்குன்னு உலக ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் ஸ்ரீ விக்னேஸ்வரி ஸ்ரீனிவாசன் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் ஐயா சிவ வடிவேலன் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஐயா இந்த கனக சபை மேலே வந்து ஏறி நின்று மக்கள் தரிசனம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க முதல்ல இந்த கனக சபை அப்படின்றதுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறத முதல்ல சொல்லுங்கய்யா சரிங்க திருச்சிற்றம்பூலம் அதாவது நம்ம இந்த திருச்சிற்றம்பூலம் செல்லையம் மலம் இல்லையா அந்த இறைவன் நடனம் ஆடக்கூடிய பேருக்கு திருச்சிற்றம்பலம் பேர் அந்த அம்பலத்துக்கு அதே போல் இந்த படி வந்து பஞ்சாக்கிற படி சொல்லுவாங்க அந்த ஐந்து எழுத்து அது குறிக்கும் என்ற ஐந்து எழுத்து குறிக்கும் கனகனாலே பொண்ணுன்னு அர்த்தம் அதாவது தங்கத்தை அது குறிக்கும் அந்த படி தான் வந்து இறைவனுக்கு ஏறி சென்று ஆதர்சம் பண்ணக்கூடிய படியாக அமைஞ்சிருக்கு நம்ம வாசல் பார்த்தீங்கன்னா திருவாசகத்தை வந்து பாடியிருக்கார் முழுக்க பாடி பரவிருக்கார் தில்லை தாசம் பாடி பரவிருக்கார் நிறைவாக திருவாசலும் திருவடியில் கொண்டு போய் வைக்கிறார் அவர் அங்கேருந்து அவங்கெல்லாம் சேர்ந்து இதுக்கு என்ன பொருள்னு கேட்கும்போது தில்லை நடராஜ பெருமானே பொருள் சொல்லி இரண்டார் கலந்தார் அந்த கனகசபை தான் அந்த படி ஒரு ஒரு படியாக ஐந்து படியாக இருக்குது அதுதான் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இறைவனோட அந்த படியில் ஏறிப்போய் தான் இறைவனுக்கு போய் கலந்தார் அந்த படியில் தான் வந்து இப்போ ஏறி வழிபாடு பண்ணுற உரிமை தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது இப்போ வந்து இந்த பிரச்சனையால் மறுக்கப்பட்டு வருது அப்போது அது வந்து சரிதான அதில் ஏறி போய் தான் இறைவனை வந்து வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது நியாயமான ஒரு விஷயம் தானே அப்போ எதனால் அதை மறுக்கிறாங்க மறுக்கிறாங்கன்னா அவங்க வந்து அவங்க நிர்வாகத்துல வந்து அவங்க வந்து ஒரு உயர் உயர்வை காட்டணும் தங்களுடைய கட்டுப்பாட்டை கொண்டு வரணுன்றதுக்காக தான் இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நடந்துட்டு இருந்த வழிபாட்டெலாம் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க அந்த நிர்வாகத்தில் வந்து கை கொண்டப்புறம் தான் இந்த தடையை அவங்க பண்ணாங்க இப்போ சென்ற ஆண்டு பார்த்திங்கன்னா நம்ம தெய்வத்தாமரை பேரை வந்து நம்ம ஒருங்கிணைப்பாளம் மனித செய்யாத ஆறு நாள் தொடர் முழுக்க போராட்டம் நடத்தினாங்க ஒரு நாள் தொடர் நாள் ஆறு நாள் நடத்தி நிறைய அரசியல் கட்சியும் தமிழ் நிறைய அவங்க தனித்தனியாக பண்ணாங்க அப்போ ஆறாம் நாள் நிறைவில் தான் பார்த்திங்கன்னா நம்ம அரசாங்கத்தோட அனுமதி பெற்று காவல்துறை ஒத்துழைப்போடு காவல்துறை பாதுகாப்போடு சென்ற தரிசனம் பண்ணோம் அதுவும் தொடர்ந்து நடந்து தான் இருந்தது இப்போ இந்த ஆணி திருமஞ்சனம் வந்து இப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்தது அதை ஒட்டி அங்கே பதாகை வச்சுருக்காங்க நிர்வாக ரீதியான காரணங்களுக்காக நான்கு நாள் இதை வந்து இந்த கனகசபிள் ஏறி பாட வேணாம் சொல்லிட்டு ஆனால் அதை என்ன பண்ணியிருக்காங்க அங்கே பதாக எடுக்காமல் திருப்பி அதை வந்து அதே நடைமுறை பின்பற்றிருக்காங்க இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா கொரோனா காலகட்டத்தில் வந்து ரெண்டு ஆண்டு வந்து இதை ஒரு காரணம் காட்டி சமூக இடைவெளி வேணும்னு சொல்லிட்டு அதை ஒரு காரணம் காட்டி அதை வந்து ஏரோடம் பண்ணிட்டாங்க அதாவது ஏதாவது ஒரு காரணத்தை கற்பித்து இவங்களா அது ஏரோட பண்ணுறதுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இப்போ ஆணி திரும்ப ஒரு காரணமாகி போச்சு அது முடிஞ்சுமே நான்கு நாட்கள் ஆயும் முடியல நேற்று போய்ட்டு பக்தர்கள் வழிபாடு பண்ணும்போது நாங்கள் வந்து அந்த பதவி எடுக்கலை இன்னொன்று அனுமதிக்கலைன்ற மாதிரி காரணம் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அரசாங்க ரீதியாக அவங்க அது அறநத்துறை அதிகாரம் போய் கேட்கும்போதும் வந்து அவங்க செய்ய விடாமல் வாக்குவாதம் பண்ணி பிரச்சனை பண்ணியிருக்காங்க இப்போ இதுதான் வந்து இப்போ வந்து அவங்க வந்து பிரச்சனை பண்ணுறதுனால பத்து தீட்சர் மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க ஐந்து பேரில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இப்போ வந்து இப்போ முத்தரப்பு பேச்சுவார்த்தை காவல்துறையும் அறநிலையத்துறையும் தீட்சர்கள் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இறைவனை வழிபாடு செய்ய விடாமல் பண்ணுறது கூட ஒரு வகையில் பாவத்தை சேர்க்கும் இல்லை பண்ணும்போது அது வந்து இறைவன் வந்து ஜாதி மதம் மொழி நல்லா கடந்தவர் எல்லாம் உயிரிலும் கலந்துருக்கார் கடந்துருக்கார் அப்போ ஒரு சாரார் வந்து அவங்க வழிபாடு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து அது ஒரு தண்ணி பட்டுதல் குற்றம் அதாவது நம்ம உயர்ந்தவங்க நாம் சொல்லக்கூடாது பிறர் சொல்லணும் இப்போ தமிழ் உயர்ந்தது தமிழ்நாடு உயர்ந்தது நம்ம மொழி உயர்ந்ததுன்னா உலக நாடு முழுக்க சொல்கிறாங்க அது மாதிரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா தங்களோட அதிகாரமாக குவிப்பாக அதை இருக்காங்க அவங்க அந்த தீண்டாமென்ற ஒரு விஷயம் வந்து அங்கே வந்து தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வருவாரு இவங்க உயர்ந்தவங்க அந்த சென்றாண்டு பட்டியலினத்து பெண் ஒருத்தர் வந்து அவங்க வழிபாடு கணக்கு சபை ஏறி போகும்போது அவங்களை அதை பயன்படுத்தி அவங்க வெளியில் வந்து தள்ளியிருக்காங்க அது நம்ம செய்தி ஊடகங்கள்லாம் நிறைய பார்த்தோம் அதுபோல் இப்பவும் அதே போல் செயல்பாடு நடந்துட்டு இருக்குது யார் இப்போ வந்து போனாலும் அவங்க வந்து அதே போல் நம்ம நந்தனார் வந்து இறைவன் வந்து பாடிப்பாரினவர் அவர் வந்து இறைவனோடு சென்று அடைந்தவர் திருநாளை போகிற சொல்லி வந்தனார் அவர் அந்த ஒரு வாசல் வழியாக போனால் சொல்லி அங்கேயும் அந்த சோரை வந்து ஒரு குறுக்க சுவரை எழுப்பி வச்சுருக்காங்க இன்னும் அந்த சோர் இருக்குது திருநாமை சுவரன் அதை எழுப்பி வச்சுருக்காங்க இப்போ நம்ம இப்போ சட்ட ரீதியான பார்த்தீங்கன்னா திருவண்ணாமை வந்து பெரும் குற்றம் ஒருத்தர் வந்து குலத்தை சொல்லியோ அந்த திருநா பின்பற்றக்கூடாது நம்ம சட்டத்துறை பார்த்திங்கன்னா அதிகபட்சம் குற்றம் அது கருதப்படும் ஆனால் அந்த கோயிலில் அந்த செயல்பாடு இன்னும் நடந்துகிட்ருக்கு ஒரு சார உயர்வான் ஒரு சார வந்து தர கொடுவா நடக்கூடிய செயல்பாடு தொடர்ந்து வந்துட்டுருக்கு நம்ம அதெல்லாம் கூட வந்து பொருட்படுத்தணும் ஆனால் வந்து ஏரி குடுப்பாட சொல்லும் சொல்லும்போது தான் மக்தர்களுக்கு வந்து நம்ம தொடர்ந்து நிலையாட்டப்படும் உரிமையை அவங்க தான் பிரச்சனை உருவாகுதுங்க பிரச்சனை உருவாக்கவும் அவங்க தான் இது அந்த கோவில் தரப்பு சார்ந்தவங்க மட்டும் இல்லாமல் இருந்தும் சில கட்சி நிர்வாகிகள்லாம் கூட அதுக்கு ஆதரவு தெரிவிக்கும் போது அது இன்னும் மக்கள் கிட்ட ஒரு தெரியணும் இப்போது வந்து தமிழால் தான் இறைவன் வந்து மாணிக்கவாசு பாடி பரவிருக்காரு அவரு தமிழ் இறைவன் விரும்பி கேட்டிருக்காரு தன்னோட வந்து கலக்க வச்சுருக்காரு திருநாளை பவர் கலக்க வச்சிருக்காரு அப்போ வந்து இதை எல்லாம் உண்மையிலேயே என்ன காரணம்னு சொன்னால் அவங்க வந்து கடல் மறுப்பாளர் தான் கருத முடியும் இப்போ அவங்க தமிழை மறுக்கிறாங்கன்னு சொன்னால் தமிழ் இறைவனையும் இருக்காரு அப்போ அவங்க இறைவனையும் மறுக்கிறதான்னு அர்த்தமாகுது இப்போ தமிழை யாரை எதுக்குறாங்களோ அவர் கடவுள் மறுப்பான வரையறதான் கொண்டு வர முடியும் அப்படி தான் சொல்ல முடியும் ஏன்னா வேறு வார்த்தையே இல்லை ஏன்னா அவங்க இறைவனையும் மறுக்கிறாங்களே அப்போ இறைவனையும் அது தான் அர்த்தமாகுது அப்படிதான் அவங்கள அடையாளப்படுத்த முடியும் இதை விட தன்னோட உரிமையை வந்து இன்னொரு சாரவர் வந்து பின்பற்றுறாங்க கைப்பற்றுறாங்க அதை போய் அவங்க ஆதரிக்கிறாங்கன்னா தன்னிலையை உணராதவன நிலையில் அவங்க இருக்கான்னு அர்த்தம் தன்னோட உரிமையை வந்து மற்ற அதாவது ஒரு மொழி தான் ஒருத்தருக்கு அடையாளம் ஒரு இனம் தான் ஒரு அடையாளம் தமிழர்னால் அதுக்கு அடையாளமே தமிழ் இனன்றதான் ஒரு அடையாளம் அந்த அடையாளத்தை அவங்க எழுக்க விரும்புகிறாங்கன்னா அது அவங்களுக்கு தான் அது பொறுப்பாகுது இரவன் வந்து பொறுப்பாக மாட்டேன் சரிங்கயா இது ஒரு பக்கம் வந்து இது அரசியல் ஆகிறது அப்படின்றது இன்னொரு பக்கம் இருக்கு சிதம்பரம் கோவில் பற்றிய சில தகவல்கள் ஏதாவது அங்க உள்ள அற்புதமான சுவாரஸ்யமான தகவல்கள் அந்த மாதிரி நிறைய இப்போ மாணிக்கவாச வரலாற்றோட பார்த்தாலும் சரி நம்ம திருநாளை போவார் வரலாற்றுல பார்த்தாலும் அற்புதம் நடந்ததால ரெண்டு முக்கியமான அற்புதங்கள் நடந்தது என்னன்னா அவர் வந்து மாணிக்கவாச தலங்கள் தூரம் சென்று இரவனை பாடிட்டு இருக்காரு ஆட்கொண்டதை வந்து அவர் வந்து திருப்பெருந்துறையில அவர் வந்து பாண்டிய மன்னர்கிட்ட வந்து முதலமைச்சரை பணி பணி புரிந்தவர் என்ன பண்ணார்னு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து நம்ம நால்வகை படை சொல்லுவாங்க ரஜா கஜ துராக பாதாதினு சொல்லுவாங்க நால்வகை படையில் குதிரைப்படைக்கு வந்து அந்த உயரக குதிரைகள் வேணும் அரபு நாட்டு குதிரைலாம் வாங்கணும்னு சொல்லி பெரும் சொல்லது கொடுத்து அனுப்புறார் மன்னர் நீங்கள் போயிட்டு அந்த குதிரைலாம் வாங்கிட்டு வாங்க அரபு நாட்டு குதிரைலான்ட்டு வாங்கிட்டு வரும்போது அவர் பயணப்படும் போது திருப்பிருந்தரில் வரும்போது இரண்டு நாள் ஆட்கொள்ளப்படுறாரு அங்கே திருப்பந்தூர்லேயே தங்கிட்றாரு தங்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா வந்த நோக்கத்தை மருந்து குதிரைவாங்க நோக்கத்தை மறந்து இறைவனுக்கு வந்து திருப்பணி பண்ண ஆரம்பித்து அரசாங்கம் கொடுத்த பணத்தை வந்து தவறாக பயன்படுத்த கோயில் கட்ட ஆரம்பிச்சிட்றாரு அப்போ செய்தி மன்னருக்கு போது இவர் வந்து அரசாங்க பணத்தை வந்து கோயில் கட்ட ஆரம்பி தவறாக பயன்படுத்துகிறாரு சொல்லிட்டு அவரை வந்து இப்போ கைது பண்ணி கூட்டோன்னு சொல்லும்போது அவரை கைது பண்ணி கூட்டு வந்து சிறையில் அடைக்கிறாங்க அப்போ வந்து சிறையில் அடைக்கும் போது ஒரு குற்றம் என்ன கருதுறாங்கன்னா அவருக்கு ஒரு தண்டனை என்ன கொடுக்குறாங்கன்னா வைகை ஆற்றில் சுடுமணலில் பன்னெண்டு மணிக்கு நிற்க வைக்கிறாங்க முழங்கால் போட்டு நிற்க வைக்கிறாங்க அவரை சுடு மணலில் வைகை ஆற்றை ஆற்றங்கரம் சுடு மணலில் அப்படி அது பன்னெண்டு மணிக்கு என்ன சுடுன்னு தெரியலையா அந்த மணலில் மணலில் அவர் நிற்க வைக்கிறாங்க அப்போ இறைவன் வந்து தன்னாக சொன்னாலும் பொறுப்பார் அடியார் சொன்னால் பொறுக்க மாட்டார் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வைகாட்டை பெருக்கடுக்கு செய்கிறார் வைகாட்டை பெருக்கடுக்கு செய்கிறேன்னு ஆச்சு பார்த்திங்கன்னா அந்த வைகை ஆறு உடஞ்சி அந்த அணை உடஞ்சி போகுது உடஞ்சி போனால் தண்ணி ஊருக்குள்ளெலாம் பூந்துருந்து அப்போ மன்னர் வந்து உத்தரவு போடுறார் இந்த அணை வந்து உடஞ்சி போச்சு அதை வந்து அடைக்கணும் சொன்னால் வீட்டுக்கு ஒருத்தர் ஆள் அனுப்புங்கன்னு சொல்கிறார் அனுப்பும் போது எல்லாமே வீட்டுக்கு ஒருத்தர் ஆள் அனுப்பிடுறாங்க வந்திப்பாட்டின்னு ஒரு அம்மா இருக்காங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாரிசே இல்லை அவங்க வந்து ஆள் அனுப்புன்னு சொல்லும்போது அவங்களோட அன்புக்காக என்ன அந்த அம்மா வந்து என்ன பண்ணியன்னா ஆயிரம் பேரை பார்த்த புண்ணியவதி அந்தமாக நம்ம பிறையை பார்க்கும் செயல்னு இப்போவும் நடக்குது அதாவது அமாவாசைக்கு மூன்றாம் நாட்கள் அந்த பிறையை பார்க்குற வைபும் மெல்லி கீட்டுற அந்த சந்திரன் வரும் அந்த வழிபாடு பண்ணுறது நிலா சோறு எல்லாம் நம்ம குழந்தைங்கள கூட பெரியவங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க வானத்தில் அதை நிலாவை கட்டினா சோறு ஊட்டியிருப்பாங்க அந்த மாதிரி அந்த ஆயிரம் பேரை பார்த்த புண்ணியவதி அந்த அன்புக்காக சிவபெருமான கூலி வராரு அவர் வந்துட்டு எனக்கு என்ன கொடுப்பேன்னு கேட்பார் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்தமாக பிட்டு வியாபாரம் தான் இருப்பாங்க அதை வந்து பிடிச்சி வச்சு புட்டு தான் வியாபாரம் ஆகும் உதிர்ந்த புட்டு யாரும் வாங்க மாட்டாங்கன்னா உருந்த புட்டு ஒன்னாக தரேன் நீங்கள் சாப்பிட்டு அதுக்காக வேலை பாருங்க சொல்லும்போது அவங்க என்ன பண்ணணும் ஒரு புடி புட்டு எடுத்து தராங்க ஒரு சாப்பிட்டுறாரு ஒரு பாண்டில் மண்ணை எடுத்து போட்டு படுத்துடுறாரு அவர் மன்னர் வந்து பார்க்க வர்றாரு யார் யார் வந்து யார் நியமிச்சிருக்காங்க எப்படி பணி நடக்கும் பார்க்க வரும்போது இங்கே வந்து பார்த்தா இன்னோட ஆள் எங்கள் மண்ணில் வந்தார் ஒருத்தர் இவர் வந்து சாப்பிட்டாரு படுத்துட்டாருன்னு சொல்லும்போது வேலை பார்க்காம தூங்கிட்டு இருக்காரு வெள்ளம் ஊருக்குலாம் வந்துட்டுருக்கேன் சொல்லி பிறம்படுத்து வாங்குறாரு அவர் மேலே அது ஓங்கும் போது அவரை தவிர மற்ற எல்லாமே அந்த அடி விழுது அப்போ தான் தெரியுது வந்தது சிவபெருமான் சொல்லிட்டு அப்போ மன்னர் வந்து இவர்கிட்ட மாணிக்கசர் மன்னிப்பு கேட்குறாரு உங்களோட அன்புக்கு இறைவனே வந்திருக்கான்னு சொல்லும்போது அப்படி வந்து ஆட்கொள்ளப்பட்டவர் எல்லா தலங்கள் தோறும் போய் பாடிட்டு நிறையமா வந்து தான் அந்த திருவாசகத்தை வந்து இறைவனே வந்து தன் கைப்பட எழுதியிருக்கார் ஏன்னா அந்த திருவாசகத்தை வந்து மாணிக்க இர மனிதன் சொல்ல இறைவனை எழுதியிருந்தால் திருவாசகம் அந்த பாடலில் வந்து தன் திருக்கரத்தால் எழுதி அழுக திருச்செட்டம் மூலம் போட்டு கொடுத்துருக்காரு போட்டு கொடுத்துட்டு என்ன பா பண்ண போகிறேன் இதே பின்னாடி வரக்கூடிய தலைமுறைகள் வேணும்னு சொல்லிட்டு அதை விட்டு கொடுத்துட்டு போயிடுறாரு ஒரு நாள் இவர் பாடி பரவிட்டு இருக்கும்போது இறைவனோட அந்த அசிரியாக நீ என்மோட அந்த கலக்கணும்னு சொல்லும்போது தான் அந்த திருவாசத்தை அந்த கணசபை படியில் ஏறி போய் வைக்கிறாரு வச்சோன்னே இரண்டரை கலந்துட்டார் ஓகே எப்படிப்பட்ட அற்புதம் நடந்த முக்கியமானது இப்போ திருநாளை போவார் நம்ம நந்தனார் கேள்விப்பட்டிருப்போம் அவர் வந்து ஒரு சாதாரண அந்த பட்டியல் என்னதுன்னு சொல்லுவாங்க அது நம்ம சொல்லக்கூடாது குளத்துக்காக சொல்கிறோம் ஒரு தாழ்ந்த குளத்தை சேர்ந்தவர் அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் வந்து விவசாய நிலையெல்லாம் வந்து பயிர் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க போய் அந்த பயிரை தொழில் பண்ணுறாரு இசை கருவியெல்லாம் பண்ணுவார் அவர் இந்த நம்ம தோல் கருவெல்லாம் பண்ணுற இல்லையா அந்த மாதிரி கருவியிலையும் பண்ணி கோயிலெலாம் கொடுத்துட்டு இருப்பார் அவர் ஒரு ஒரு தடையும் ஒரு அவங்க முதலாளிட்டு போயிட்டு நான் வந்து சிதம்பரத்துக்கு போனோம் சிதம்பரத்துக்கு போகணும்னு சொல்லும் போதெல்லாம் தரிசனம் பண்ணலாம் நீ நாளைக்கு போ நாளைக்கு போகணும்னு சொல்லிகிட்டே இருப்பார் ஒரு தடவை வந்து தரிசனம் பண்ணலாம் கடுமையை வந்துடுறாரு வரும்போது திருப்பூன் கூறுன்ற ஒரு தலம் வருது அங்கே வந்து அது வந்து சிதம்பரத்துக்கு போகிற வேல் இருக்குது அங்கே வந்து தரிசனம் பண்ணால் போகலாம் பார்த்தா நந்தி பெரிய நந்தி குறுக்கள் இருக்குது இவர் வந்து தரிசனம் பண்ண முடியல அப்போ வந்து இவரோட அன்புக்காக அந்த நந்தி விலகி சாமி காட்சி கொடுக்குறாரு திருப்பூன் கடத்தில இன்றைக்கூட இங்கே போய் பார்த்தீங்கன்னா நந்தி வந்து சிவபெருமான் சிவலிங்கத்துக்கு தள்ளி இருக்கும் அது அப்படிப்பட்ட அன்பு இவர் செய்த அன்பு அதை கடந்து தான் அவர் வந்து போகும்போது அதே போல் வந்து அவங்க தடுக்கிறாங்க தெரிய சிதம்பர தலத்துக்குள்ளே போகும்போது நீ தாழ்ந்த குழந்தை சேர்ந்தவங்க நீ வந்து கோயில் கூட இதே தீண்டாமை கூட்டுறது அப்பவும் அவங்க பண்ணுறாங்க அப்போ தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாருன்னா எல்லார் கணவனும் தீச்சியர் கணவரில் போய் சொல்கிறாரு வந்திருக்க வந்து என்னோடய அடியார் அவர் வந்து இங்கே தடுக்கக்கூடாது நாளைக்கு வந்து ஒரு செந்தெழுத்தீ அந்த வேள்வி வளர்த்து அதை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் அதில் வந்து அவங்க பூந்தையனை வந்து தரிசனம் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க அந்த அந்த செந்தெழுத்தி வளர்க்குறாங்க அவர் அது உள் உள் போகும்போது சாதாரண தாழ்ந்த குளத்தை அந்த அதே ஆடோட போகிறார் வெளியே வரும்போது உயர்ந்த தன்மையாக அந்த அடியாருக்கான திருக்குளத்தோடு வந்து என்னோடய சென்று கலந்துடுறாரு அவர் இவங்க எதாவது வழிபாடு பண்ண போகிறாரு தான் நினச்சிட்ருக்காங்க அப்போது இறைவனே வந்து அவரோட அன்பை ஏற்றுட்டாரு அவள் குலம் வந்து தாழ்ந்ததா உயர்ந்ததா அவரோட அன்பை மட்டும்தான் பார்த்தாரு ஜாதி மதம் குலம் அந்த எந்த ஒரு பின்புல பார்க்கல அப்படி இருக்கும்போது இப்போ இந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் வந்து இறைவன் ஏற்றுகிட்டுருக்காரு அவங்க அன்பை ஏற்றுகிட்ருக்காரு ஆனால் இவங்க தொடர்ந்து பின்பற்றிட்டு வராங்க இது மாதிரி நிறைய உச்சக்கட்ட வரலாறு அதே போல் பார்த்திங்கன்னா உலகத்தில் வந்து ஆராய்ச்சி நாசா விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னா உலகம் வந்து அதாவது திருப்பி திரியை சாயங்க சொல்லுவாங்க திருப்பி ஊடுவானோ எப்படி இருக்குன்னு ஒரு வந்து பல ஆண்டு முன்னவர் ஆராய்ச்சி பண்ணாங்க அதை வந்து அவங்க வந்து செயல் வடிவம் கொடுத்தா வந்து நிறுவ முடியல ஆனால் ஆங்கில ப்ராக்டிக்கல் திரியின்னு சொல்லுவாங்க இல்லையா திரட்டிக்கலாம் அது வந்து செயல்பாடு ப்ராக்டிக்கலாக வரல அப்படி ஒரு ஒரு கட்டத்தில் நகர்த்தும் போது ஏதாவது தடை வந்துகிட்டே இருக்குது அதில் நாசா சேர்ந்த பல நாட்டு விஞ்ஞானிகள் இருக்காங்க அதில் வந்து தமிழ்நாடு சேர்ந்த ரெண்டு விஞ்ஞானியும் போயிருக்காங்க அவங்க வந்து இந்த தடையை தொடர்ந்து வந்துட்டு போது அவங்க சொல்கிறாங்க அந்த உச்சக்கட்ட அதிகாரிகள் போய்ட்டு நீங்கள் வந்து இந்த ஐம்பது வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து சிதம்பரம் நட்டாஜிக்கு தான் இருக்குது அது வரலாற்று பின்னணி கொள்ளலாம் அதை சொல்லி அவங்ககிட்ட சொல்கிறாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அங்கேருந்து அவங்க நாசா விஞ்ஞானிகள் இவங்க கூட ரெண்டு பேர் சேர்த்து அமைச்சு எல்லாமே அந்த கோயிலில் வந்து வரலாற்றெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இது வந்து உலக அதாவது சாமி வந்து படைத்தல் காத்தல் மறைத்தல் அருளல் என்ற ஐ தொழில் அவர் தான் செஞ்சுட்டு இருக்காங்க அந்த வரலாற்றெலாம் உண்மையாக தெரிஞ்சிட்டு அந்த வரலாற்று பின் அங்கேருந்து ஒரு நடராஜர் சிலை வச்சு வழிபாடு பண்ணி கொண்டு போயிட்டு அந்த நாசா விஞ்ஞான மையத்தில் வச்சு வழிபாடு பண்ணும்போது அவங்க அந்த திருப்பி அந்த செயல்பாடு பண்ணும்போது அது வந்து வெற்றிகரமாக அடைஞ்சிருந்தது வரலாற்று செய்தி வந்து எல்லா ஊடகங்களையும் அப்போ வந்தது இது உண்மையாக நடந்த ஒரு விஷயம் நடராஜர் அந்த உருவத்தில் அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம அந்த அணு மின் நிலையெல்லாம் இருக்குது இல்லையா அதில் வந்து அந்த அணு பிழை குச்சா மின்சார உற்பத்தி பண்ணுறாங்க அது வந்து வெடிக்கும் போது ஒரு நீல நிற ஒளி வருது அதை நுண்ணோக்கி அதை மைக்ரோஸ்கோப்லாம் வச்சு பார்க்க பார்த்தீங்கன்னா அது வந்து சிவலிங்க வடிவம் நடராஜ வடிவமும் இருக்குது இப்பவும் அந்த அணுக்குள்ள அணு சிவ மீண்டும் நம்ம திருமூலம் சொல்லியிருக்காரு நம்ம வல்லற்பெருமானம் சொல்லியிருக்காருங்க அந்த ஒரு காட்சியில் பதிவாக இருக்குது இப்படி வந்து பல தரப்பட்ட விஞ்ஞான உண்மையில் அதே போல் உலகத்தின் மையப்புள்ளி எதுவும் ஆராய்ச்சி பண்ணாங்க அதில் வந்து பண்ணும்போது ஆசியா வந்தது ஆசியாவில் இந்தியா வந்தது இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடு வந்தது தமிழ்நாடு சிதம்பரம் வந்தது சிதம்பரத்துலேயும் இப்போ நடராஜ் ஆட்டப்படுற அம்பலம் அந்த நடராஜ் சிலருக்கு இல்லையா அந்த அம்பலம் தான் உலகத்தின் மையப்புள்ளியாக இருக்குதுன்னு உலகம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க அது அந்த பொன்னம்பலம் தான் உலகத்துக்கே நடுப்புள்ளி அதனால உலகம் நடக்குது அதாவது பூமிக்கு உலகத்துக்கே மையப்புள்ளி அதுதான் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க உலகத்திலோட மையப்புள்ளி சிதம்பரம் கோயில்ல அந்த நடராஜ் சில இருக்கு இல்லையா அந்த அம்பலம் அந்த அம்பலம் தான் நடுப்புள்ளியா இருந்துட்டு இருக்கு இது வந்து ஹிந்துத்துவத்துல இந்த மாதிரி நம்பிக்கை இருக்கு அப்படின்னு ஆமா இது இது சில பேருக்கு கடன் நம்பிக்கை எல்லாம் நம்ப மாட்டாங்களே விஞ்ஞான பூர்வம் நிரூபிக்கப்பட்ட உண்மை ஒன்று நாசா விஞ்ஞானிகள் இந்த சலையை கொண்டு போய் பண்ண அந்த அவங்க செயல்பாடு வந்து நடந்ததுன்றதும் இந்த மையப்புள்ளியா வந்து இருந்ததும் நாசா விஞ்ஞானிகளால் விருதுப்பட்ட உண்மை இதை வந்து கடல் மறுப்பாளர் கூட ஒத்துக்கிறாங்க அந்த அளவுக்கு பல பின்னணி கொண்டது கோவில் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்றது வந்து இந்தியாவோட எந்த இடத்துல சூரிய ஒளியை வச்சு தான் மையம் பிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது உத்தரப்பிரதேஷ் பக்கம் ஒன்று பிரிச்சுருந்தாங்க உலகத்துக்குன்னு பார்க்கும்போது அதுக்குமே வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டைம் இருக்கு அப்படி இருக்கும்போது அதுதானே மையம்னு வைக்கணும் அது எதனால இது நீங்கள் நேரம் கிடைக்கிற இது மைய புள்ளியை வந்து சொல்கிறோம் அவங்க அதாவது இயக்கத்துக்கான இந்த உலகத்தோட மைய புள்ளி அதுதான் தான் இருக்குதுன்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் சொல்கிற நேரம் வரையிற வந்து இப்போ ஆண்டுக்காண்டு நாட்டுக்கு நாடு மாறுபடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஜிஎம்டி நேரப்பிராக என்னென்னா பன்னெண்டு டு பன்னெண்டு தான் வந்து ஒரு நேரம் இப்போ இன்றைக்கி ஒரு கிழமைனா நம்ம கிழமை நேற்று பன்னெண்டுலேருந்து இன்னும் பன்னெண்டு கணக்கு போடுவோம் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஆகமுறியதாக நாளில் கணக்குன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கால் ஆறு மணி சூரிய உதயம் ஆச்சு இல்லையா நாளை காலில் ஆறு மணி தான் இந்த நாள் முடியுது இப்போ இன்னைக்கு புதங்கம்னு சொன்னோம்னா இப்போ இன்றைக்கி இன்றைக்கி நாலுனா இப்போ ஆறு மணிக்கு ஆரம்பிச்சிருக்கு நாளை காலில் ஆறு மணி தான் அந்த புதங்கம்மன் முடியும் சூரிய உதயம் தான் வந்து ஒரு நாளோட கணக்கெடு ஜிஎம்டி கணக்கெடு வேறு ஜிஎம்டி கணக்கெடு வந்து நேரம் வரக்காக ஆங்கிலேயர் பின்பற்ற முறை ஆகும் ரீதியாக நாழிகை கணக்குன்ற இந்த முறை தான் அப்படி இருக்கும்போது அவங்க என்ன உலகத்துக்கு மையப்புள்ளி எதுன்னு ஆராய்ச்சி பண்ணாங்க அதாவது இப்போ இந்த உலக ப பரப்பளவு இல்லை நீ இப்போ நம்ம வந்து நீர் பாதி நிலம் பாதி தீபகற்ப சொல்ல மூன்று நீர் பகுதியாக ஒரு நிலம் பகுதியாக இருக்கும் இப்படி அப்படி பார்க்கும்போது உலகத்தோட பேர் இப்போ இருக்க அவங்க வரையறதுக்கு எத்தனை சதுர கிலோமீட்டர் வரையறுத்துருக்காங்க இல்லையா இப்போ பயன்பாட்டில் வரையறதுக்கு நடுப்புள்ளி எதுன்னு ஆராய்ச்சி பண்ணும்போது தான் அந்த சிதம்பரம் கோயிலோட அந்த அம்பலம் நடராஜ பெருமான அம்பலம் வந்து நடுப்புள்ளியாக வந்து

அந்த ஐந்து வடிவந்தான் அந்த சிவலிங்கத்தோட வடிவம் மாதிரி நடராஜ பெருமான வடிவம் அந்த வடிவத்தை வந்து வணங்கணுன்றது நம்ம தமிழுக்கு வந்து இப்போ நீங்கள் நம்ம மாட்டீங்க தென்னாப்பிரிக்காவில் ஒரு ஒரு வீட்லேயுமே தென்னாப்பிரிக்காவில் தமிழ் வீட்டில் வந்து நடராஜ் வச்சு வணங்கிட்டு இருக்காங்க நம்ம கேள்விப்பட தமிழ் தமிழர்கள் தென்னாப்பிரிக்காவில் நடராஜர் படமோ இல்லை சிலையோ அது வீடே கிடையாதுங்க அப்போ உட்பொருளை வந்து தெரிஞ்சுருக்காங்க அவங்க உலகத்துக்கு காரணமே இவர் தான் அவர் வணங்கினா வந்து எல்லா விதமான நிலமையடைய முடியும்னு அதை எல்லாமே வச்சு வணங்கலாம் அதில் வந்து எந்த ஒரு துறையுமே இல்லை யார் வேணாலும் வணங்கலாம் எந்த ஒரு பிரிவசாக இருந்தாலும் வணங்கலாம் அவங்க வந்து அன்பாக செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஓகேங்க நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க இதே போல் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் வேறு சில கேள்விகளோடு சந்திக்கலாம் நன்றி நன்றி வணக்கம்